பார்ப்பனர்கள் தங்களை இந்தியாவின் மண்ணின் மைந்தர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு பல குட்டிக்காரன் அடிக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது, பல குட்டிக்காரன் அடிக்கிறாங்க. அந்த பல குட்டிக்காரனங்கள்ல இதுவும் ஒண்ணு, இந்த பாரத் என்ற பேர். இந்த பரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு அப்படி இப்படின்னா ஒரு மேட்டர் சொன்னீங்க, அதுல உள்ள பெரிய வேடிக்கை ஒண்ணு இருக்கு. ஏமா மொட்டமாடி கல்பனா தானே நீ, ஏமா கல்பனா அந்த மொட்டமாடியே உந்து இல்லையாம அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். அது மாதிரி உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரதன் கதையே வந்து முதல்ல இந்து மத கதையே கிடையாது. சக்கரவர்த்திகள் சொன்ன பாத்தீங்களா, இந்த சக்கரவர்த்திகள்ல மூணாவது கதை வந்து பரத சக்கரவர்த்தியோட கதை. சக்கரவர்த்தின்ற வார்த்தையே சமண மதத்துல உள்ள வார்த்தை. பரத சக்கரவர்த்தி எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் அப்படின்ற கதை தான் இந்த சமண மதத்துல இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகள்ல வர மூணாவது கதை. தேசத்தை பரத வம்சம் வருஷம் அப்படின்னு நான் பேரிடுறேன்னு அந்த பையன் பேர்ல தான் நாட்டுக்கு பேர் வச்சாங்கன்னு யார் சொல்லியிருக்காங்க, சமணர்கள் சொல்லிருக்காங்க. தெற்கே யாரு இருக்கான்னு சொல்றாங்க, தெற்கே வந்து திராவிடர்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க. இந்திய மலைக்கு தெற்கே, இந்திய மலைக்கு தெற்கே. பாரத வருஷம்ங்கறது வந்து அவங்க இந்திய மலையோட நின்றுச்சு, அதோட அதுக்கு கீழ எல்லாம் கிடையாது. வட இந்தியா மட்டும். இந்த வேலை வந்து இந்த நாட்டுக்கு எல்லா வகையிலும் இந்து மத சாயம் அடிக்கும் வேலையை வந்து 10 வருஷமா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் செய்யல. அதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் சனாதனம் 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 சனாதனம். கடவுளே வந்து மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், மந்திரங்கள் வேதத்துக்கு கட்டுப்பட்டது, வேதம் வந்து பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது. அப்போ உலகமே பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு. எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? யார் இந்த வேதவெளினா குயின் விக்டோரியாவை சொல்றாங்க, யார் இந்த பிகாலேன்னு கேட்டீங்கன்னா மெக்காலேவை சொல்றாங்க. இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி புராண கதைன்னு சொல்றாங்க. கிரௌண்டிக தீவுனா வேற ஒண்ணும் இல்ல, கிரேட் பிரிட்டன் தான் கிரௌண்டிக தீவுன்னு சொல்றாங்க. அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் கதையில ஆரம்பிச்சு லாஸ்டா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி வேற சொல்லி வச்சிருக்காங்க. குத்புதீன் ஐபக், அக்பர், சிவாஜி, அப்புறம் குயின் விக்டோரியா, மெக்காலே, காந்தி, நேரு, இவ்வளவு வரையும் எழுதி வச்சுட்டு இது புராண கதைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பேர் பவிஷ்ய புராணம்னு பேர். இந்தியா என்கிற பாரதம்னு இருக்குது, இருந்துட்டு போட்டோன்ற The Nation of Bharat அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் வைப்போம். இந்தியான்ற பேரை எடுப்போம்னு சொல்றப்ப தானே பிரச்சனை வருது. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம. நான் மதநேரி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ இந்தியா என்பது பாரதமாக மாறிவிட்டது, அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதை வந்து அதுக்கான தீர்மானங்கள் கொண்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இப்போவே கவர்னர் அவருடைய வாழ்த்து செய்தியில் பாரத்னு போடுறாரு, ஜனாதிபதியுடைய பெயர் அந்த G20 மாநாட்டில் அவருடைய பெயர் போட்டு பாரதம் அப்படின்னு தான் போட்டுக்கிறாங்க. அநேகமாக இந்தியா இன்மை இல்லை, பாரதம் என்பதாக மாறிவிட்டது. இந்த பெயர் மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இது பெயர் மாற்றம்லாம் தேவையே இல்லைங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல முதல் லைனே வி இந்தியா பாரத் அப்படின்றதான் இருக்கு. அது வந்து அன்னைக்கே வச்சுட்டாங்க. இந்தியா என்ற பாரதம், இந்தியா என்ற பாரதம்ன்றது தான் சொல்லியிருக்கு. ஆனால் அஃபீஷியலாக இந்தியான்ற பெயர் பயன்படுத்துவது தான் சரியானது. பாரத் பாரதம் அப்படின்றது பின்னாடி வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புராண கதை தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி எந்த வரலாற்று செய்திகளும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இல்ல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரதம் என்பது பரதன் என்ற ஒரு மன்னன் ஆண்டான், அதனால இது வந்து பாரதம் என்று அழைக்கப்படுகிறது. இங்க வந்து அந்நியர்கள் ஆட்சி காலத்துல இதுக்கு பெயர் மாறிடுச்சு, அவங்க வந்து இந்துஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க, அல்லது வந்து இந்தியான்னு பேர் வச்சாங்க. அப்ப நம்மளுடைய பேரை நம்ம விட்டக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு. இந்தியாங்கிற பேரும் இருக்கட்டும், பாரதம்ங்கிற பேரும் இருக்கட்டும், இந்தியா லைஸ் பாரத் தான் சொல்ல வரேங்க. இந்த ஆரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தங்களை இந்தியாவின் மண்ணின் மைந்தர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு பல குட்டிக்காரன் அடிக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது, பல குட்டிக்காரன் அடிக்கிறாங்க. அந்த பல குட்டிக்காரனங்கள்ல இதுவும் ஒண்ணு, இந்த பாரத் என்ற பெயர். உண்மை என்னன்னா, இந்த பார்ப்பனர்கள் வந்து முதல்ல இங்க உள்ள பூர்வீக குடிகளே கிடையாது. இங்க இருந்த பூர்வீக குடிகளை நாகர்கள்னு தான் சொன்னாங்களே தவிர, அவங்களே இங்க வந்துட்டு இங்க எல்லாம் நாகர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ராட்சசர்கள் அரக்கர்கள்லாம் அது வந்து புராணம். வரலாற்று பூர்வமா சொல்லும்போது நாகர்கள்னு சொன்னாங்க. நாகர்கள்னா வேற யாரும் இல்ல, தமிழர்களை தான் நாகர்கள்னு சொன்னாங்க. அவங்க இவர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்னா உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வந்தாங்க. இங்க எல்லாம் கிடையாது, ரஷ்யா பார்டர்ல பாருங்க ஒரு புக் இருக்கு.
பாபிலோன்ல வச்சுட்டான். அப்போ ஒரு 50 வருஷம் அங்கேயே இருந்தாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க பாபிலோனை சேர்ந்த மக்கள் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் எழுதி வைப்போம்னு எழுத ஆரம்பிச்சது. அப்படி எழுதிய பல புத்தகங்கள்ல எஸ்ஆர்ன்ற புத்தகத்துல முதல் அத்தியாயம் முதல் வசனமே இதுதான் சொல்லிருக்கும், இந்தியான்ற பேர். இல்ல இப்ப இந்தியான்னு பேர் வச்சது பாரசீகர்கள் தான், அதனால நாம அதையும் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வெள்ளக்காரர்கள் பயன்படுத்தினாங்க. என்ன இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனும் முஸ்லீமும் வச்ச பேர் தான் நம்ம பயன்படுத்தணுமா? நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இல்லையா? கிறிஸ்தவர்களும் முஸ்லீமும் வைக்கலங்க, இந்த பெயர் வந்து பலகாலமாகவே இருக்கு, புழக்கத்திலேயே இருக்கு இந்தியான்ற பெயர். அது மொத்த நிலப்பரப்பும் கிடையாது இல்லையா? சிந்து சமவெளி பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில தானே இருந்தது. இப்போ வந்து இந்த பரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு அப்படி இப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னீங்களே, அதுல உள்ள பெரிய வேடிக்கை ஒண்ணு இருக்கு. படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த படத்துல வந்து ஒரு வசனம் வரும், யாரோ ஒரு மொபைல் போன் கம்பெனி வந்து ஒரு மொட்டமாடியை விலைக்கு கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு எல்லாம் பந்தா பண்ணும். அப்புறமா சரி எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்கன்னு, சரி நான் போன் பண்ணி பேசுறேன்ட்டு போன் பண்ணி, நான் கல்பனா பேசுறேன், படம் பேர் ஞாபகம் கஜினி, நாங்க கல்பனா பேசுறேன் சார். நான் அந்த எதிர் சைட்ல அந்த கம்பெனில இருக்க ஆபீசர் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, ஏமா மொட்டமாடி கல்பனா தானே நீ, ஏமா கல்பனா அந்த மொட்டமாடியே உந்து இல்லையாம அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். அது மாதிரி உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரதன் கதையே வந்து முதல்ல இந்து மத கதையே கிடையாது. இந்து மத கதை இல்லையா? இந்து மத கதையே கிடையாது, இது ஜைன மதத்தோட கதை. நம்ம சொல்றது வந்து பொய்யா இல்லையான்னு நேயர்கள் அவங்களே செக் பண்ணிக்கலாம். கூகுள்ல போயிட்டு சலக புருஷர்கள் அப்படின்னு போட சொல்லுங்க, சலக புருஷர்கள் அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் வரும். சலக புருஷர்கள்னு, சலக புருஷர்னா வேற ஒன்றும் கிடையாது, மிக உயர்ந்த மனிதர்கள் இல்ல சாதித்த மனிதர்கள் அப்படின்ற அர்த்தம் தான் சலக புருஷர்கள்னு பேர். அது மொத்தம் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 63 பேர். இது ஜெயின மதத்தை சேர்ந்த 63 புனிதமான சிறப்பான மனிதர்கள் அப்படின்றத தான் சலக புருஷர்னு சொல்லுவாங்க. இந்த சலக புருஷரை வந்து 3 செட்டா பிரிச்சிருப்பாங்க. முதல் செட் வந்து தீர்த்தங்கரர்கள். தீர்த்தங்கரர்கள்ன்றது 24 பேர். அதுல வந்து முதல்ல ஆதிநாதர்ல ஆரம்பிச்சு கடைசியா மகாவீரர் வர மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள். அது ஒரு லிஸ்ட், அது தனி. அதுக்கு அடுத்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா சக்கரவர்த்திகள் அப்படின்னு ஒரு 12 பேர். இந்த சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்ற 12 பேர்ன்ற நம்பரை எடுத்துதான் வைணவ மதத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஆழ்வார்கள்னு 12 பேர்னு வச்சுக்கிட்டாங்க. ஆழ்வார்னாலும் சக்கரவர்த்தினாலும் ஒண்ணுதாங்க, ஆழ்பவர் தானே சக்கரவர்த்தி, அதனாலதான் ஆழ்வார்கள்னு அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. பிற்காலத்துல தான் அந்த இல்ல மட்டும் மாத்திட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஆட்சி செய்பவர் அப்படின்றத குறிக்கக்கூடிய இல்ல வச்சிருந்தத பின்னாடி என்ன பண்றாங்க, சிறப்பழகத்துக்கு பார்த்து பக்தியில் ஆழ்ந்து போனவர்கள் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. ஆனாலும் ஆண்டாளுக்கு வந்து கோதை ஆண்டாள்னு ஆண்டாள்னு பேர் இருக்கு, ஆழ்வாள் அப்படின்லாம் வைக்கல, ஆண்டாள்னு தான் இருக்குது. அவங்க வந்து இந்த சக்கரவர்த்தின்ற கான்செப்ட்ல இருந்து எடுத்தது. 3வது செட்டு பாத்தீங்கன்னா பாலபத்ராஸ்னு பேர். அந்த பாலபத்ரான்றது மொத்தம் 9 கதைகள். ஒவ்வொரு கதையிலயும் 3 பேர் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, வசுதேவன், பிரதி வசுதேவன், பலதேவன். அதாவது வசுதேவன்றது ஹீரோ, பலதேவன்னா ஹீரோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, பிரதி வசுதேவன்னா வில்லன்னு அர்த்தம். இதுல 8வது 9வது கதை என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ராமர் சீதை ராவணன் கதை தான் 8வது கதை. 9வது கதை கிருஷ்ணன் ருக்மணி அப்புறம் இன்னொரு வில்லன் ஒருத்த வருவான், இவங்க எல்லாம் சேர்ந்த கதை தான். ஆக இந்த கதை பூரா யாரோட கதைனா சமணர்களோட கதையை எடுத்து இவங்க இந்து மத கதை நம்ம கிட்ட கதை விட்டுட்டு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய மக்கள் யார் இருப்பாங்கன்னா ஜெயின்ஸ் தான் இருப்பாங்க. அதனாலதான் ராமநவமிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் லீவ் விட்டுருவாங்க. இல்லன்னா ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு ராமநவமிக்கு லீவ் விடணும்? இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா, இந்துக்கள் எல்லாம் கிடையாது, அங்க ஜெயின்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டே முழுக்க 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 இந்த ஜெயின்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர்கள் கொண்டாடக்கூடாது, அவர்களுக்கு ராமநவமி கொண்டாடுறதுக்கு லீவ் வேணும்ன்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை லீவ் விட்டுறாங்க. ராமாயணம் கூட முதல்ல சமண ராமாயணம் தான் ஒண்ணு இருந்தது. சமண ராமாயணம் எல்லாம் கிடையாதுங்க, இந்த நான் சொல்றேன் சலக புருஷர்கள் இருக்கக்கூடிய 8வது கதை தான் ராமாயணம். 8வது கதை வரிக்கு வரி மாறாம தசரதன், 3 பொண்டாட்டி, ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், ஜானகி, ஜனக மகாராஜா, ராவணன் அவன் தம்பி, அப்படியே வரிக்கு வரி ஒரு சீன் கூட மாறாத கதை. இவர்கள் காப்பி அடிக்கும் போது அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து இது எங்க கதைன்ட்டாங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன சொல்லிட்டாங்க, இவர் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க, வேற ஒண்ணுமே அதுல மாத்தல. அதே மாதிரி கிருஷ்ணர் கதையும் அதே மாதிரிதான், எதுவுமே மாத்தல. அதே போலதான் சக்கரவர்த்திகள் சொன்ன பாத்தீங்களா, இந்த சக்கரவர்த்திகள்ல 3வது கதை வந்து பரத சக்கரவர்த்தியோட கதை. சக்கரவர்த்தின்ற வார்த்தையே சமண மதத்துல உள்ள வார்த்தை. பரத சக்கரவர்த்தி எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் அப்படின்ற கதை தான் இந்த சமண மதத்துல இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகள்ல வர 3வது கதை. இதை வந்து நம்ம நேயர்கள் வந்து நேரா கூகுள்லயே தேடிக்கலாம். முன்னாடிலாம் அந்த புக் எங்க கிடைக்காது இதெல்லாம் தேடணும், இப்ப ஒண்ணுமே தேவையில்ல. அப்படியே சலக புருஷர்னு போட்டீங்கன்னா நேரா வரும். என்ன வரும், துஷ்யந்த மகாராஜா இருந்தாரு, அவர் காட்டுக்கு போனாரு, சகுந்தலையை பார்த்து ஆசைப்பட்டாரு, சகுந்தலைய அங்கேயே காந்தர்வை திருமணம் பண்ணிக்கிட்டாரு, ஊருக்கு போயிட்டு வந்து உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனாரு. போற வழியில ஒரு முனிவரை ஏதோ பேசி அந்த முனிவர் உனக்கு எல்லாம் மறந்து போயிடும் சொல்லி சாபம் கொடுத்தாரு. அதனால மறந்து போய் அந்த பொண்ணை கூட வராம இருந்தாரு. விஸ்வாமித்திரர் பொண்ணை கூட்டிட்டு வந்து ஏன்பா இப்படி ஏமாத்துற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கூட, இல்ல இல்ல எனக்கு யாருன்னு தெரியாது, போன் துரத்தி விட்டாரு. அவன் மறுபடியும் காட்டுக்கு போயிட்டா, காட்டுல போய் அந்த குழந்தை பிறந்து பரதனாக பிறந்து அவன் வளர்ந்துகிட்டு இருக்கான். இவர் மறுபடியும் காட்டுக்கு போகும்போது சிங்கத்து மேல அந்த பையன் வந்து உட்கார்ந்து வர்றதை பார்த்தாரு. இவ்வளவு புத்திசாலி பையன் யாருன்னு பார்த்தோடனே பழைய ஞாபகம் எல்லாம் வந்து பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வந்து அதன் முதல் இந்த தேசத்தை பரத வம்சம் வருஷம்
அப்படின்னு நான் பேரிடுறேன்னா அந்த பையன் பேர்ல தான் நாட்டுக்கு பேர் வச்சாங்கன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா சமணர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அந்த பரத வருஷம் வந்து எந்த பகுதியில் இருக்கு? அது அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சிந்துல ஆரம்பிச்சு இந்த பக்கம் நம்ம மணிப்பூர் வர உள்ள மேட்டர்னு சொல்லுவாங்க, விந்தியமலை வர சொல்லுவாங்க. அதுலயும் அதுல தெளிவாவே சொல்லியிருப்பாங்க கிழக்கு பகுதியில கிராதகர்கள் வாழ்றாங்கன்னு. மணிப்பூர் மக்களை தான் கிராதகர்னு சொல்றது. மணிப்பூர் மக்களை கிராதகர்னு சொல்றது மட்டும் இல்லங்க, மணிப்பூர்ல வந்து மகாவிஷ்ணுவை ஒரு வழிபாட்டுக்கு இவங்க எடுத்த மாதிரியே சைவர்கள்லாம் எடுத்திருப்பாங்களா இல்லையான்னு யோசிக்கணும். நம்ம சாந்திதாஸ்னு ஒருத்தர் தான் போய் வைணவ மதத்தை அங்க பரப்பினர். அப்ப சிவனை வழிபடக்கூடிய பார்ப்பனர்கள் போய் இந்த வேலையை செய்யாமலா இருந்திருப்பாங்க, அவர்களும் செய்தார்கள். ஆனா அவங்க சொன்ன கதை வந்து பிக்கப் ஆகல, இவங்க சொன்ன கதை பிக்கப் ஆன அளவுக்கு அவங்க சொன்ன கதை பிக்கப் ஆகல. ஏன்னா இவங்க முதல்ல ராஜாட்ட சொல்லி முடிச்சிட்டாங்க. தெற்கே யாரு இருக்கன்னு சொல்றாங்க? தெற்கே வந்து திராவிடர்கள் தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்திய மலைக்கு தெற்கே, இந்திய மலைக்கு தெற்கே. பாரத வருஷங்கிறது வந்து அவங்க விந்திய மலையோட நின்றுச்சு, அதோட அதுக்கு கீழ எல்லாம் கிடையாது. வட இந்தியா மட்டும்தான். நம்ம அதான் வேடிக்கையா சொல்றதுன்னா என்ன சொல்லலாம்னா, பாரதம்னு இல்லையா, நீ என்ன வேணா பேர் வச்சுக்கோ, புடலங்கான்னு கூட பேர் வச்சுக்கோ, இல்ல பூசணிக்கான்னு கூட நாட்டுக்கு பேர் வச்சுக்கோ, எங்களை தனியா விட்டுற, நாங்க போயிடுறோம், நாங்க எப்படியாவது எங்க பொழப்ப பாத்துட்டு போறோம். திரும்ப இன்னைக்கும் பாருங்க, சீனா போன்ற கிழக்கு நாடுகள்ல பூரா இந்தியர்கள்னு அவங்களுக்கு அடையாளம் பாக்குறது வந்து வட இந்தியர்கள் கிடையாது, தமிழர்களை தான். அதனாலதான் சீன அதிபர் வரும்போது மகாபலிபுரத்துல மீட்டிங் வையு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச இந்தியா மகாபலிபுரத்துலதான் இருக்குது, டெல்லியில எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது. சரி, ஓகே, இப்ப அது ஒரு காரணம். நீங்க சொல்றது வந்து வரலாற்று ரீதியாக ஒரு புராண ரீதியான உள்ள காரணம், அவர்கள் திருடினார்களா இல்லையா அதுங்கிறது காலம் சொல்லட்டும், உங்க கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ சமீப காலமாக இந்தியா கூட்டணி உருவானதுக்கு பிறகு அவர்கள் எல்லாத்திலயுமே இருந்து இந்தியாங்கிற பேரை தூக்கிட்டே வராங்க, அதுதான் இது ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. இந்த வேலை வந்து இந்த நாட்டுக்கு எல்லா வகையிலும் இந்து மத சாயம் அடிக்கும் வேலையை வந்து 10 வருஷமா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் செய்யல, அதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் சனாதனம் 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 சனாதனம். ஏன் இந்துன்னு சொல்றதை விட சனாதனம் சொல்றதுல அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? இல்லங்க, சனாதன இந்துன்னு சொன்னது வந்து வெள்ளக்காரன் வச்ச பேராயிடுது. இல்ல, என்ன இருந்தாலும் வெள்ளக்காரன் வச்ச பேரு, என்ன இருந்தாலும் புள்ள என்னதா இருந்தாலும் பேர் அவன்லாம் வச்சான் அப்படின்னு. இங்க இந்து மதம்னு ஒரு மதம் என்றைக்குமே இருந்தது கிடையாதுங்க. இங்க இருந்தது வந்து வெறும் சனாதனம் மட்டும்தான், மதம்னு ஒண்ணு இருக்கவே இல்லை. இல்ல, அவங்களும் மதம்னு சொல்லி, இந்து மதம்னு சொல்லி, அதான் நம்ம திரும்ப கலாச்சாரம். அதாவது என்ன சொல்றோம், சுரண்டல் சுரண்டலியல், அடுத்தவனை ஒடுக்குவது, அடுத்தவனை ஏறி மிதிப்பது, பார்ப்பனர்கள் மட்டும் மேலே ஏறி உட்கார்ந்து கொள்வது, இது மட்டும்தான் அவங்களோட குறியா இருக்கு. அதாவது உலகத்துல வந்து எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, இவர்கள் வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மட்டும்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வேத நிந்திகா நாஸ்திகா அப்படிங்க. வேதத்தை நிந்தனை செய்பவன் தான் நாத்திகர், கடவுளை நிந்தனை செய்பவன் நாத்திகன் கிடையாது. அப்போ வேதம் முக்கியம். எதனால் வேதம் முக்கியம்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களுக்கு கடவுள் எல்லாம் கட்டுப்பட்டவங்க, கடவுளே வந்து மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், மந்திரங்கள் வேதத்துக்கு கட்டுப்பட்டது, வேதம் வந்து பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது. அப்போ உலகமே பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு. எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியுமா? இல்ல, வேதத்தின் அதிகாரி பிராமணன் சொல்றாங்க. இவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு கேட்டீங்கன்னா, பவிஷ்ய புராணம்னு ஒரு புக் இருக்குங்க, அந்த புக்கை படிச்சு பாத்தீங்கன்னா நொந்துருவீங்க. அது கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, வியாசர் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்துல ஒரு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதவல்லின்னு ஒருத்தி இருந்தா, அவ வந்து விஷ்ணுவிட்ட ரொம்ப பக்தியோட இருந்ததுனால கிரௌண்டிக தீவு அப்படின்னு ஒரு தீவுல ராணி ஆயிட்டா. அப்படி ராணி ஆனவர் அவ வந்து தன்னுடைய வேலைக்காரர் ஒருவரை பிகாலே அப்படின்னு ஒருத்தரை இந்த பரத வருஷத்தை ஆட்சி செய்வதற்காக அனுப்பி வைத்தாரு. யார் இந்த வேதவல்லின்னா, குயின் விக்டோரியாவை சொல்றாங்க. யார் இந்த பிகாலேன்னு கேட்டீங்கன்னா, மெகாலேவை சொல்றாங்க. இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி புராண இவர்களுக்கு எதுவும் சொந்தமா எல்லாம் உருவாக்க தெரியாதுங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு இது எங்களுது எங்களுதுன்னு சொல்லி தெரியும். சொல்றதே அதான் சொல்லுவாரு, எங்க தாத்தா பாப்பான் பைத்தியம் பிடிச்சாலும் ரோட்ல கிடக்கிறதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள வீசுவான் அப்படிமா. ரோட்ல கிடக்கிறதா இருந்தா கூட எடுத்து வீட்டுக்குள்ள வீசுவான், தவிர வீட்டுல இருக்கிறதுக்கு வெளியே வீச மாட்டான். ஏன்னா அவன் வீட்டுக்குள்ள எதுவுமே
கிடையாது, எல்லாம் பிச்சை எடுத்த பொருள் தான். அவங்க வச்சிருக்கிறத பூரா பிச்சை எடுத்த பொருள், ஆனா கேட்டா அதுக்கு பேர் தட்சணம். நம்ம மக்கள் அரசாங்கம் வந்து இந்த குழந்தைகளுக்கு இது ஒரு உரிமை சாப்பாடுன்னு கொடுப்போம்னு கேட்டா அது அரசாங்கம் பிச்சை போடுதுமா. இவன் பிச்சை எடுத்தா அதுக்கு பேர் தட்சணை, நம்ம உரிமையை கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சைன்னு சொல்லுவாங்க. தெளிவா சொல்றதா இருந்தா பாப்பானுக்கு பைத்தியம் முடிச்சாலும் ரோட்ல இருக்கிறத தான் தூக்கி வீட்டுக்குள்ள வீசுவான்ற மாதிரி அடுத்தவர்களை பூரா ஆட்டையை போட்டுட்டு, இது எந்த இதுதான் எங்க பாரம்பரியம், நாங்க தான் வசனவங்க, நாங்க தான் வசனவங்கன்னு சொல்றதோட அடையாளமாக, அதாவது இந்தியாவுக்கு மத சாயம் பூசி அதை ஒரு இந்து மத நாடாக மாத்தணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல இப்ப கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான வேலைன்னு நீங்க சொல்றீங்க, அதுல பாரதம் இந்தியா ரெண்டும் தான் இருக்குது. இப்ப டிஆர் பாலு சொல்லிருக்காங்க, பெயர் மாற்றத்தினால ஏதாவது பாதிப்பு இருக்குதா, இது ஒரு பிரச்சனையானா ஏற்கனவே அது இருக்கிற பேர் தான் அது, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை இல்லைங்க, நீங்க இந்தியான்ற பேரை நீக்கிறது தானே பிரச்சனைன்னு சொல்றேன். இந்தியா என்கிற பாரதம்னு இருக்குது, இருந்துட்டு போட்டோன்ற த நேஷன் ஆஃப் பாரத் அப்படின்னு மட்டும்தான் நாங்க வைப்போம், இந்தியான்ற பேரை எடுப்போம்னு சொல்றப்ப தானே பிரச்சனை வருது. நம்ம வைக்கும் போதே பெருந்தன்மையாவே இந்தியா என்ற பாரதம்னே வச்சுட்டோம், அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே, அதுல இந்தியாவை நீக்கணும்ல நீங்க சொல்றீங்க. பாரதம்னு பேர் நீங்க புதுசா வைக்க போறது இல்ல, அது ஏற்கனவே இருக்குது. இந்தியான்ற பேரை ஏன் நீக்குறீங்கன்றதுதான் கேள்வி. ஓகே, இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், இப்போதைக்கு அவர்கள் வந்து நீக்க போறதாக தகவல்கள் தான் வந்திருக்குது. 18ஆம் தேதி சிறப்பு கூட்டம் இருக்குதுன்னு சொல்றாங்க, அதுலதான் என்னன்னு நம்ம தெரியும், அதன் பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.